உலகம் முழுவதும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் தொற்று நோய்களால் இறந்து போகிறாங்க. அவையெல்லாம் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களால் தான் உருவாகுது. உதாரணமாக பார்த்தோம்னா டைஃபாய்டு, காலரா, டிபி, மூளைக்காய்ச்சல் இதெல்லாம் வந்து பாக்டீரியாவால் வர தொற்று நோய்கள். அதுபோல் சளி, காய்ச்சல், ஃப்ளூ, கொரோனா இதெல்லாம் வைரஸ்னால் பரவக்கூடிய தொற்று நோய்கள். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாமே வேகமாக பரவுவதற்கு முக்கியமான காரணம் எப்படின்னா நம்முடைய கைகள் மூலமாகத்தான். இந்த மாதிரி நோய்கள் தடுக்கிறதுக்கு முதல் காரணம் நம்முடைய கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். கை கழுவுறது அப்படின்னா சும்மா வெறும் தண்ணியில் கை கழுவுவது மட்டுமில்லை, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அப்படி செஞ்சாதான் நம்ம கையில் இருக்கிற கிருமிகள் முழுவதுமாக அழியும். நிறைய ஸ்கூலில், ஹாஸ்பிட்டலில், ஐடி கம்பெனியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அல்லது கை கழுவுற இடத்துல எல்லாம் இப்படி போஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அதை நின்று பார்க்குறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ டைமே இருக்காது. இப்போது நாம் எப்போவெல்லாம் கை கழுகணும், எப்படியெல்லாம் கை கழுவணும், எதுக்கெல்லாம் கை கழுவணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி கை கழுவணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிப்படையாக இரண்டு வழிகளில் நம்ம கை கழுகலாம். முதலாவதாக சோப்பு மற்றும் தண்ணீரை வச்சு கை கழுவலாம். அடுத்தது ஹேண்ட் சானிடைசர் மூலமாக நம்ம கை கழுவலாம். முதலாவது சோப்பு மற்றும் தண்ணீரை வச்சு எப்படி கை கழுவுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு அடிப்படையான 6 வழிமுறைகள் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். முதலாவதாக கைகளை நன்றாக ஈரம் பண்ணிக்கணும். அப்புறம் லிக்விட் சோப் போட்டு கைகளில் நுரை வர மாதிரி நன்றாக தேய்க்கணும். அடுத்தது இடது கை மேலே வலது கையையும் வலது கை மேலே இடது கையும் வச்சு நன்றாக தேய்க்கணும். அடுத்தது விரல் இடுக்குகள் எல்லாம் நன்றாக தேய்க்கணும். அப்புறம் விரல்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இன்டர்லாக் பண்ணுற மாதிரி நன்றாக தேய்க்கணும். அடுத்தது விரல்களோட பின்புறம் எதிரெதிர் உள்ளங்கைகளை வச்சு நன்றாக தேய்க்கணும். அடுத்தது இரண்டு கைகளோட கட்ட விரலை இப்படி ரவுண்ட் மூமெண்ட்டில் தேய்க்கணும். கட்ட விரலில் தான் நிறைய கிருமிகள் இருக்கும். ஏன்னா நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம கட்ட விரலை தான். கடைசியாக நம்ம விரல்களை இப்படி குவிச்சு உள்ளங்கையில் தேய்க்கணும். ஏன்னா உள்ளங்கைகளோட நடுப்பகுதியில் நிறைய பாக்டீரியா, வைரஸ் இருக்கும். அதனால் உள்ளங்கைகளை நன்றாக தேய்க்கணும். அப்புறம் தண்ணீரில் நன்றாக கழுகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மறுபடியும் பண்ணி கைகளை கழுவுறப்ப ரொம்ப நல்லது. எல்லா கிருமிகளுமே சுத்தமாக அழிஞ்சிடும். அப்புறம் துணியில் துடைக்காமல் ஒன் டைம் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பரில் துடைச்சா ரொம்ப நல்லது. இந்த வழிகள் மூலமாக நம்ம கைகளை சுத்தம் பண்ணினா 100% நம்ம கைகள் சுத்தமாக இருக்கும். இரண்டாவதாக ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். எப்போதெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்கலையோ அப்போதெல்லாம் நாம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக 60% ஆல்கஹால் இருக்கிற ஹேண்ட் சானிடைசர் தான் யூஸ் பண்ணணும். அப்போது தான் கிருமிகளை அழிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த சானிடைசரில் இருக்கிற பொருட்களை படித்து பார்த்தோம்னா அதில் 60% இருந்தால், ஆல்கஹால் இருந்தால் அதுதான் நல்ல ஹேண்ட் சானிடைசர். அந்த சானிடைசரையும் சோப்பு தண்ணீர் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி 6 வழிமுறைகள் மூலமாகத்தான் வாஷ் பண்ணணும். சும்மா 2 சொட்டு போட்டுட்டு கைகளை தேய்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸாவது நம்ம கைகளில் நல்லா தேய்க்கணும். வெளியே போகும்போதோ ட்ராவல் பண்ணுறப்பவோ தண்ணீர் கிடைக்காத போவோ தான் நாம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். டாய்லெட் போயிட்டு வந்த பிறகோ நிறைய அழுக்கு மண் கையில் இருக்கிறப்பவோ சானிடைசர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அது அதோடய வேலையை செய்யாது. அதனால் தண்ணீர் மற்றும் சோப்பு போட்டு கைகளை கழுவுவது தான் நல்லது. பொதுவாக நிறைய சமயத்தில் நம்ம கைகள் சுத்தமாக இருக்காது, நம்ம கைகள் சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதில் நிறைய கிருமிகள் இருக்கும். அது நம்மளோட சாதாரண கண் பார்வையில் நம்மளுக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலில் கிருமிகள் எவ்வளவு வேகமாக ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுதுன்னு நம்மளுக்கு புரியும். இப்படித்தான்
வெளியிடங்களுக்கு நாம் போகும்போது மற்றவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கும் நம்மக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கும் தொற்றுநோய் கிருமிகள் வேகமாக பரவுது. இதெல்லாம் தடுக்கணும்னா அடிப்படையான விஷயம் நம்ம கைகளை அடிக்கடி நாம் சுத்தமாக கழுகணும். அது மட்டும் இல்லாமல் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள், அதிகமாக தொடக்கூடிய இடங்கள், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உதாரணமாக கீபோர்ட், மவுஸ், மொபைல் ஃபோன், டோரோட கைப்பிடி, டாய்லெட்டோட டோரோட கைப்பிடிகள், இதெல்லாம் அடிக்கடி நாம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி டெட்டால் வைப்ஸ் வச்சு துடைக்கலாம் அல்லது டெட்டால் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணலாம். முக்கியமாக நாம் யூஸ் பண்ணுற, அதிகமாக யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு, பணம், இது மூலமாக தான் அதிகமாக கிருமிகள் பரவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா ரூபா நோட்டில் பல பேர் கைகளில் மாறி மாறி வர்றதால அதில் நிறையா கிருமிகள் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி கை கழுவணும். அதே போல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறப்ப சின்ன ஹேண்ட் சானிடைசர் அல்லது அது கூட டிஷ்யூ பேப்பரும் சேர்த்து கொடுத்து விடணும். தண்ணீர் இல்லைன்னா கூட சானிடைசர் யூஸ் பண்ணி குழந்தைங்க அடிக்கடி அவங்க கையை க்ளீன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, அக்டோபர் 15 உலக கை கழுகும் நாள், குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.